नल्ला सुत्ती पार अड़कल आता पता तिटी पोडु आहा सुत्तमा वेळुत्तु कट्टन मार्क पोंग सात्तु मुड़ी सेत्तु मुड़ी नल्लळगं पोट्ट मुड़ी मुणु मुड़ चडियो पोट्टवर पोनदेंगे ना करुवा मुकरुवा नालां पेरयरुवा வெள்ளி புடியருவா தந்தவரே போனதெங்கே நம்ம யார்க்கா காத்துட்டு இருக்கோம் பெரிய கவுண்டச்சி ஏன் தனியா அரோட பண்ணுது நியாயத்துக்காக உத்தரவிட்ட பெரிய கவுண்டரே ஊர் சுடுகாட்ல போச்சுட்டா பத்தோட பதினொன்னா போயிடுமேன்னு தன்னோட சொந்த நிலத்திலேயே புதைச்சிட்டாங்க பெரிய கவுண்டச்சி புருஷா போச்ச இடத்துல தம் பாதம் பட்டா கூட குத்தம்னு மண்டி போட்டுக்கிட்டு கதிர் அறுத்து அந்த நிலையில பொங்க வச்சு குடுக்குறாங்க அவங்க அந்த வயலை அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம்தா நம்ம எல்லாரும் வேலைய ஆரம்பிக்கணும் செம்பாள நெல் எடுத்து குத்தணும் நாம் பச்சரிசி செம்பாள நெல் எடுத்து குத்தணும் நாம் பச்சரிசி ஊரே உம் பேரே சொல்ல போட வேணும் நெய்யரிசி ஊரே உம் பேரே சொல்ல போட வேணும் நெய்யரிசி ஊரே உம் பேரே சொல்ல போட வேணும் நெய்யரிசி தாத்தா தாத்தா என் ஆசீர்வாதம் பண்ணுங்க நவராசன ஐயா அப்பா நினைச்ச தீர்ப்ப நான் தப்பாம சொல்லி போட்டு வந்துட்டேன் பங்க வராம மீதி நல்ல நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ வீட்டுக்கு போ என் ஆசா இப்ப தாண்டா என்ற மனசு குழு குழுந்து இருக்கு வட்டம் கட்டி அடிச்சிட்டு வரேன்னு வண்டியை கட்டிட்டு போனிய இப்ப முட்டி பேந்து போய் வந்து நிக்கிற வெக்கமா இல்ல உனக்கு அவன் இப்படி மச மசன்னு அடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மச்சான் அவங்க அக்காவை கட்டின நாள்ல இருந்து அடிமேல் அடியாவே பட்டுக்கிட்டு இருக்க அதுக்காக போட்டோ உடைச்சி மெதிச்சு என்னங்க பிரயோஜனம் யார எங்கே எப்படி முடிக்கிறதுன்னு இந்த சக்கரை கவுண்டருக்கு தெரியாதா என்ன அதான்க்கா மச்சான் கோடு போட்டு காட்டினார்னா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ரோடே போட்டு மாட்டோம் அதான் அவன் கையில போட்டுக்கிறான் நான் உடம்பு இரும்புட எத்தனை ஆள் வச்சாலும் அவனை அடிக்க முடியாது மனசு பூ மாதிரி அதை எப்படி கத்துக்கிறதுன்னு தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாதா என்ன அப்ப நான் நர்ஸா இருந்தப்போ என் பார்வை உங்க மேல பட்டதும் கொஞ்ச நெஞ்சம் மூச்சு விட்டுட்டு இருந்த உங்க பொஞ்சாதியே எனக்காக கொண்டவராச்சே நீங்க பழைய கதையில கலர் மச்சான் பழசோ புதுசோ இப்ப அடிபட்டு வந்து நிக்கிறது நான் இதுக்கு என்ன பண்றது டேய் நீ போடா உங்க மச்சானுக்கு மனசுல அடிபட்டிருக்கு அதுக்கு என்ன மறந்து போடணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் பாட்டி பாட்டி தாரதே என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க நான் தான் வடிவு அது தெரியுது ராசத்தி இந்த நேரத்துல எதுக்கு வந்த உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச அவனை வெட்டி போட்டுருவானே நீ ஏன் போய் சொல்லிடுவ போல இருக்கே எங்க அப்பனுக்கு ஏன் தான் இப்படி பயப்படுறியோ இந்த பயம் இன்னைக்கு நேத்துக்கு வந்தது இல்லாத்தா என்னைக்கு என்ற பொண்ண உங்க அப்பன் கையில புடிச்சு கொடுத்தனோ அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு பாவி மக உங்க அப்பன் கொடுமை தாங்க முடியாம பாதியிலேயே போய் சேர்ந்துட்டா உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் இப்படித்தான் என் நெஞ்சு பயத்துல திக்கு திக்குன்னு கிடந்து அடிச்சுக்கும் அது சரி பாட்டி எங்க மாமா எங்க உடனே பாக்கணும் அங்க வார ஆறு வாரதுன்னு மாமா மாமா நீங்க பஞ்சாயத்துல சரியா தீர்ப்பு சொல்லணும்னு உச்சிமல்ல பிள்ளையருக்கு பூஜை பண்ணிட்டு வந்தேன் அதான் இது ஐயோ எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாரு வரேன் பாட்டி வரேன் மாமா இந்தமா நீ தனியா போறந்தா இது செய்யறது எல்லாம் பார்த்தா கொக்கால பாக்குற மாதிரியே இருக்குதுயா வளர்றது வேற இடமா இருந்தாலும் ஓடுறது நம்ம ரத்தம் அத்தா உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தா ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல
மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்கார பொண்டாட்டி சேலை தின்னு சரி அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடி போய் தின்னு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்கண்ண? போடுவ எனக்கு எந்த குறையும் இல்ல ராசா. உனக்குன்னு ஒசந்த இடத்துல ஒரு பொண்ண புடிச்சு கட்டி வச்சு பாத்து போடணுங்கறதா என்பட ஆசை. சொல்லி போட்டனா? ஆமா. ஏ அத்தா, புளிய மரத்துல பழந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ? எவன்டா இவன்? 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேக்குற கேள்வியா இது? இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே. இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன போறானோ. ஏய், யாருக்குள்ள அது மறுத்து மேல என்ன தைரியம் இருந்தா என்னை ஆத்தாலையும் வச்சுட்டு புளிய மலர்ந்துடுவேன். இறங்கு பிள்ள. பட்டி ஆடு மேய்க்கிற கழுதை ஆணவம் பிடிச்ச சிரிக்கி திருட்டு வரையா மாட்டே? என்ன பாத்துக்கிட்டு இருக்கிற புடுறாவல? புடி புடி நில்லு புள்ள. ஏண்டி கண்ட தோட்டத்துல களவாடுற களவாணி திருச்சிக்கெல்லாம் எம்மோட பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனைன்னு தெரியுமா இவனுக்கு? இன்னொரு தரம் களவாணின்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துடாமா. காண்டு தோட்டத்து புளிய புளிஞ்சு கொள்ளு ரசம் வச்சா வரப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குத்தான் நாலு நாள் புடுங்க. இது பாரு அத்தா, நாலுகுல தெருமாட்டிருக்கா. அதானே தவசே புடுங்கடா. அத நில்லு காண்டே. இந்த பழத்தை புடுங்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? மரம் வளர்ந்தா மட்டும் பத்தாது, பழம் பழுத்தா மட்டும் பத்தாது, ஏறி விரிக்கிறதுக்கு சௌரியமா? நல்ல ஏணி பண்ணி போடுங்க. ஹாய் கோழி, உன் நாளைக்கு பாத்துக்கிறேன். அடியே, என் வாசங்கட்ட பெருங்காயம் வால்பாற வெங்காயம் யாருக்கிட்ட காட்டுறவன்ற லொல்லு பண்ணாட்டலாம். எகிரி போயிரு எகிரி. ஒரு நாள் மாட்டாமையா போற, அப்ப வச்சுக்கிறேன். நீ ஒண்ணு தோத்துக்கு தகராறு பண்ணுங்க. முடியாது முடியாது. ஐயோ அடுத்து விடுங்கடா. காக்கா வேண்டாம் காக்கா, எங்க இருக்கிறது ஒரே பம்பர் தான் காக்கா. கவுண்டரியா கவுண்டரியா, அந்த தெய்வம் எங்களை எல்லாம் ஏமாத்தி பம்பரத்தை உடைக்க பாக்குதியா? நீங்க தான் எப்படியாவது எங்க பம்பரத்தை காப்பாத்துறீங்க. இந்த சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பரம் விளையாடிக்கிட்டு இருக்கியா? வயசுக்கு வந்த பொண்ணு விளையாடுற விளையாட்டா? அங்கே கேள்றா. சரி புடுங்கடா, பம்பரத்தை எடுத்துட்டு போங்கடா. பம்பர விளையாட்டுல ஜெயிச்சது நானு, தோத்தது இந்த பசங்க. உங்க வஞ்சாயத்தெல்லாம் இங்க செல்லாது. வேணா ஒண்ணு செய்யுங்க. என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பம்பரத்தை எல்லாம் இந்த பசங்கிட்டே கொடுத்துறேன். உங்க சௌரியம் அப்படி. இந்த பம்பரம் சரி சரி. அம்மா ஆரம்பிங்க.
முதல்ல